நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரியவதி சண்முகம் கவிஞரடி சமயம் சேனல்ல நவராத்திரி ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு மகாளி அமாவாசை, அதனால இன்னைக்கு வந்து சாதாரணமா கலசத்தை முதல்ல வச்சிடுவோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நாளை வந்து பூஜை பொதுவாக ஆரம்பிக்கிறது வழக்கம். நான் வந்து இன்னைக்கு அந்த நவராத்திரியின் போது அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியோ இல்லை ஒரு நாள் முன்னாடியோ எல்லா விக்கிரகங்களும் சுத்தமாக தேய்ச்சி கழுவி சுவாமி சாமான்லாம் கழுவும், அது எல்லாருக்கும் உள்ள வழக்கம். அதெல்லாம் பண்ணிட்டு எல்லா அலங்காரமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒன்ஸ் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பத்தாவது நாள் தான் அதை வந்து அசைக்கிறது. பட் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருவோம் இல்லையா, பண்ணி வச்சுட்டேன். இனி கோலம் போடுறது ஒன்று தான் பாக்கி. கோலம் போட்டு விளக்கு ஏற்றினா சாமி கும்பிட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நல்லா பெருசு பெருசாக பண்ணிட்டு இருந்தோம். இந்த கொரோனாவால் போன வருஷம் சின்னதாக்கிட்டேன், இந்த வருஷமும் இதை சின்னதாகவே வச்சுருவோம். ஏன்னா குழந்தைங்களாம் ஊரில் இருக்காங்கிறதுனால நம்ம சின்னதாக வச்சுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த தடவையும் நான் சின்னதாக தான் வச்சுருக்கிறேன். இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது ரெண்டாவது எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ பாபா ரெடி, ஆஞ்சநேயர் ரெடி, எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இனி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லா விளக்கம் ஏற்றுவோம். காத்தால எழுந்ததும் இந்த பிரதானமா இந்த விளக்கை முதல்ல பல் தேய்ச்சிட்டு தலைவரைக்கு வந்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். டீ போடுறதோ காஃபி போடுறதோ கூட அப்புறம் தான். ஸோ அந்த வகையில் ஏற்றியெல்லாம் வச்சாச்சு இன்னைக்கு காத்தாலேயே. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு கோலம் போட்டுட்டேன்னா அது மற்ற விளக்குகள்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிடுவோம். ஸோ மெதுவாக சின்ன கோலம், ஆக்சுவலாக இந்த ஒவ்வொரு நவராத்திரிக்கு நவ விதமான கோலம் போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல இடம் பத்தாதுங்கிறதுனால நான் எப்போ போடுற சின்ன கோலத்தை தான் போட போகிறேன். போட்டுட்டு பூஜையை ஆரம்பிச்சுக்கோங்க. கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு பார்க்கலாம். இப்போ கோலம்லாம் போட்டுட்டு எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு. இது என்னோடய வழக்கம். நம்ம குலதெய்வத்துக்கு வந்து பிரசாதமும் தண்ணியும் வைக்கிறது, அப்புறம் ஆஞ்சநேயர் தனியாக வைப்பேன், அப்புறம் பாபாவுக்கு தனியாக வைப்பேன், அப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் தனியாக அது ஒரு பக்கம் வைப்போம். ஸோ அந்த வகையில் எல்லா பிரசாதங்களும் வச்சுட்டு அன்னம் தான் முக்கியமான பிரசாதம்னு சொல்லுவாங்க, மகாபிரசாதம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் சாதம் வச்சு நெய் விட்டு வச்சு வச்சுட்டேன். இனி தீபம் காமிக்கிறது ஒன்று தான். ஸோ இன்னைக்கு பூஜையை ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ நான் பூஜை பண்ணியாச்சு, ஆரம்பிச்சுட்டேன். இனி தினப்படி தினம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரசாதம், ஒரு ஒரு பழம், ஒரு ஒரு பூ, ஒவ்வொரு விதமான கோலம். பட் கோலம் போடுறதுக்கு எப்படி சாத்தியம்ங்கிறது தெரியலை, மேபி ஒரு மனையில் போட்டு தனியாக வச்சுக்கமா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு நமக்கு என்றைக்கு எல்லாருக்கும் இதுவாக இருக்கும், தூதாக இருக்குமோ அன்றைக்கி கூப்பிட்டு எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த மஞ்சள் குங்குமம் கொடுக்குற அன்றைக்கி நான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு எல்லோரும் வரவங்களை எல்லாருமே அறிமுகப்படுத்துகிறேன். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ விளக்குகள்லாம் ஏற்றினதுக்கப்புறம் இந்த பூஜைமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக, அவ்வளோ அழகாக பார்க்கவே ஒரு மாதிரி ஜுவலிப்பாக இருக்கும், ஒரு மாதிரி இது சிலிர்ப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி விளக்கெல்லாம் ஏற்றி நவராத்திரியை தொடங்கியாச்சு. ஸோ இனி வந்து தினப்படி பூஜை தான் சொன்ன மாதிரி எல்லோரையும் கூப்பிடுற அன்னைக்கு நிச்சயமாக நேர்களோட அதையும் பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.